அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னொரு காலகட்டத்தில் பனு இஸ்ராயிலினுடைய சமுதாயத்தைச் சார்ந்த மிகவும் நல்ல மனிதர் ஜுரைஜ் என்ற ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். மிகவும் நல்ல மனிதர், அல்லாஹுவை எல்லா சூழலிலும் வணங்கிக் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். முழு பனி இஸ்ரவேலர்களும் அவரை கண்ணியப்படுத்தினார்கள். உயர்ந்த இடத்தில் மதிப்பு மிக்கவராக அவரை வைத்து அழகு பார்த்தார்கள். அவருக்கு தகப்பன் இல்லை, ஒரே ஒரு தாய் மாத்திரம். ஒரு நாள் இரவிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறார். ஆனால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறிது நேரத்திலேயே அவரினுடைய தாய் ஒரு முக்கியமான வேலை நிமித்தமாக தனது மகனை வந்து அழைக்குகிறார்கள். ஜுரைஜ் என்பதாக அழைக்குகிறார்கள். மகனுக்குமோ ஒரு விதமான பதற்றம். அல்லாஹுவுக்கு முன்னால் நாம் வணங்குவதற்காக வேண்டி நிற்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தில் தாய் நம்மை அழைக்குகிறாளே, நாம் தொழுகையை பின்பற்றுவதா அல்லது தாயினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பதா? கடைசியாக ஒரு முடிவு கூறுகிறார், நாம் தொழுகையையே தொடரலாம் என்பதாக தொழுது கொண்டிருக்கிறார். தாயும் திரும்பிவிட்டார்கள், மகன் தொழுது கொண்டிருக்கிறான் என்பதாக. நீண்ட நேரம் இறைவனை இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் தாய் வருகிறார், ஜுரைஜ் என்று அழைக்கிறார். மகன் தொழுது கொண்டுதான் இருக்கிறான். மகனுக்கு மீண்டும் ஒரு விதமான பதற்றம். தாய் அழைக்குகிறாள், ஆனால் நம்மை படைத்த அல்லாவிற்கல்லவா நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், எப்பொழுதும் தாய்க்கு நாம் பதில் கொடுக்கலாம் என்று நினைத்து மீண்டும் தொழுகையை தொடர்கிறார். தாயும் திரும்பி விடுகிறார். கடைசியாக மீண்டும் ஒரு முறை தாய் வந்து மகனே என்று அழைக்கக்கூடிய நேரம், மீண்டும் மகன் ஒரு முடிவுக்கு வந்து தொழுகையை தொடர்கிறார். தாய் ஒரு முக்கியமான விஷயமாக அழைத்ததினால், ஆனால் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் தொழுது கொண்டு இருப்பதினால் தாயினுடைய உள்ளம் வேதனைப்பட ஆரம்பிக்குகிறது. அந்த வேதனையினுடைய உச்சத்தில் ஒரு வார்த்தையை அந்த தாய் முடிந்து விடுகிறார். அல்லாஹுவே, உன்னுடைய பெயரை காரணம் காட்டி, உனது வணக்கத்தை காரணம் காட்டி எனது அழைப்பிற்கு எனது மகன் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் எனது மகனுக்கு நீ உணர்த்த வேண்டும், அவன் மரணிப்பதற்கு முன்னால் அவனுடைய முகத்தில் ஒரு விபச்சாரியனுடைய முகத்தை நீ விழிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த வேதனையில் தாய் புலம்பி விட்டு சென்று விடுகிறார். காலம் உருண்டோடுகிறது. ஜுரைஜி பெரிய இடத்திற்கு பயணம் செய்து விட்டார். மக்களெல்லாம் அவரை உயர்ந்த அறிஞராக, மாபெரும் வணக்கசாரியாக வைத்து பனு இஸ்ராயில்கள் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வருகிறாள், மிகவும் அழகான பெண்மணி. அந்த பெண் புதிதாக ஊருக்கு வருகிறாள், நடத்தை கெட்டவள், தவறானவள். ஆனால் எல்லோரும் அந்த பெண்ணிடத்திலே ஜுரைஜினுடைய அந்த பெருமையை புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறாள், எத்தனையோ நபர்களை இந்த அழகை கொண்டு நான் கெடுத்திருக்கிறேன், ஜுரைஜையும் நான் கெடுத்து காமிக்குகிறேன். முழு இஸ்ரவேலர்களும் மறுத்தார்கள், ஒரு காலம் முடியாது, பெரும் வணக்கஸ்தாலி, மாபெரும் நல்லடியார், அவரை உன்னால் கெடுக்க முடியாது என்பதாக அவர்கள் மறுத்த நேரத்தில், இது சவால், நான் அவரை கெடுத்து காமிக்குகிறேன் என்பதாக நல்லவளை போன்று அவரினுடைய ஆசிரமத்திற்குள் நுழைகிறார். ஜுரைஜினுடைய அந்த வணக்கஸ்தலம் ஆசிரமத்திற்குள்ளாக அந்த பெண் நுழைகிறார். ஜுரைஜிற்கு முன்னால் தவறாக அசிங்கமாக நின்று பார்க்குகிறாள். அவளை அந்த ஜுரைஜை தவறான வழியின் பக்கம் தன்னால் முடிந்த அளவிற்கு தனது உடலை காட்டி ஜுரைஜை மயக்க நினைக்குகிறார். ஆனால் ஜுரைஜி மயங்கவில்லை. ஜுரைஜி மீண்டும் மீண்டும் நல்லவராகவே இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு விதமான பதற்றம். ஆம், நாம் சவால் விட்டிருக்கிறோம், நாம் அவர்களிடத்திலே சபதம் எடுத்திருக்கிறோம், இந்த ஜுரைஜை கெடுத்து காமிக்கிறேன் என்பதாக. நாம் இப்பொழுது அவர் கெடுக்க முடியவில்லை என்று நாம் ஒத்துக்கொண்டால் நாம் தோற்று விடுவோமே என்ற அந்த தோல்வியின் பயத்தில் பாலைவனத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபனோடி தனிமையில் உறவு கொண்டு விட்டு குழந்தையையும் பெற்றெடுத்து விட்டு இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். பாருங்கள், எந்த ஜுரைஜை தலையில் வைத்து நீங்கள் ஆடுகிறீர்களோ, எந்த ஜுரைஜி பெரும் இடத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த உயர்ந்த வணக்கஸ்தாலி எனது அழகிலே மயங்கிவிட்டார், அதனுடைய அடையாளம் இந்த குழந்தை என்பதாக அந்த பெண்மணி முழு இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் அந்த குழந்தையை காட்டுகிறார். இஸ்ரவேலர்கள் உடனடியாக ஜுரைஜினுடைய ஆசிரமத்தை அடித்து நொறுக்கி ஜுரைஜை அடித்து நடு ரோட்டிற்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள்.
மரண தண்டனை என்பதாக தீர்மானித்து விட்டார்கள். நல்லவனை போன்று வேஷம் தரித்து உன்னை எப்படியெல்லாம் நாங்கள் நம்பினோம், உன்னை எவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்து நாங்கள் அழகு பார்த்தோம். சாதாரண ஒரு பெண்ணினுடைய தோலுக்காக உடலுக்காக நீ மயங்கி விட்டாயே என்று மரண தண்டனை என்று தீர்மானித்த நேரம் ஜுரைஜ் அழிகிறார், ஆம் நான் தவறு செய்யவில்லைதான், அல்லாஹுவே எனது தாயினுடைய பிரார்த்தனையை நான் இன்று நினைத்து பார்க்கிறேன். உன்னை காரணம் காட்டி எனது தாயை புறக்கணித்த அந்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன். ரப்பே, இன்றைய தினம் நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் ஒரு நல்லவன் கெட்டவனாக இந்த உலகத்தில் அறியப்பட்டு விடுவான் என்று கண் கலங்கக்கூடிய நேரம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான். அவர் அந்த குழந்தையினுடைய வயிற்றை குத்தினார். குழந்தையே, உனது தகப்பன் யார் என்று கேட்டார். பச்சிலம் குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான், எனது தகப்பன் இந்த ஜுரைஜ் அல்ல, அதோ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன்தான் என்பதாக அந்த குழந்தை பதில் கொடுத்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இதில் நமக்கு படிப்பினை என்னவென்று சொன்னால், ஜுரைஜை அந்த குழந்தை பச்சிலம் குழந்தையாக இருந்து அல்லாஹ் பேச வைத்து பாதுகாத்தானே, இது அல்ல மாபெரும் படிப்பினை. நல்லவர்களாக இருந்தாலும் அல்லாஹுவின் பெயரால் கூட தாயை உதாசீனப்படுத்த கூடாது. அல்லாஹுவின் பெயரால் தாயை உதாசீனப்படுத்தினாலே, தகப்பனை உதாசீனப்படுத்தினாலே அவர்களினுடைய சாபத்தை நாம் பெற்றுவிட்டால், எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டிப்பான் என்பதற்கு இந்த ஜுரைஜினுடைய வரலாறு ஒரு பெரும் படிப்பினை. அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா பாவத்தினுடைய தண்டனையையும் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லது மறுமை வரை அல்லாஹ் பிற்படுத்துவான். தாயையும் தகப்பனையும் நோவினை செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு மட்டும் அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான். உடனடியாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனையை இறக்கி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய எல்லா காலத்திலும் தாய் தகப்பனினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உருவாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.